மீட் மிஸ் ஹாப்பி. அப்படியே வந்துட்டு வெள்ளையாக புத்தம் புதுசாக வச்சுருக்கேன். செல்ஃப் லவ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்மால் இண்டிகேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போஹோ வைப் கொடுக்கறதுக்கு ஒரு ஏர்தி டச் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சாருங்க. ஸோ இன்னைக்கு டைட்டில்லேருந்தே தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, ஒரு அமேசான் ஹோம் டெக்கர் ஹால் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிமைண்டர், சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா, ப்ளீஸ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப பக்கத்தில் ஒரு குட்டி பெல் பட்டன் இருக்கும், ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க, அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன எனக்கு ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயே எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துட்டு நிறைய வீடியோஸ் போஸ்ட் வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் ஷேர் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பர்ச்சேசிங் லிங்க்ஸும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணிடுறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வேர் பண்ணியிருக்க லிப்ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் கிளேயரோட சாஃப்ட் மேட் லிப் க்ரீம் இந்த ஷேட் 21. ஸோ அதுதான் வந்து என் லிப்ஸில் இருக்குது. நான் வேர் பண்ணியிருக்க இயரிங்கோட டீட்டெயிலேருந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த மேக்கப் லுக் நான் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன், ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நன்மை பேசிகிட்டு இருக்கோம், வீடியோ கிளிப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாலில் நான் ஒரே ஒரு ஸ்கின் கேர் ஐட்டம் வச்சுருக்கேன், ஸோ அதை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது ஹோம் டெக்கருக்கு போயிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏர்த் ரிதமோட கிளென்சிங் ஸ்பாஞ்ச். ஸோ உங்களுக்கு இதில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்துட்டு நான் சானிடைசர் ஸ்ப்ரே அடித்ததுனால வந்துட்டு இந்த இது வந்துட்டு போயிடுச்சு, அழிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுச்சுக்குள்ளே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க, ரெண்டு கிளென்சிங் ஸ்பாஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும். இதோட எம்ஆர்பி வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன். நான் வந்து ஒரு டிஸ்கவுண்டில் வாங்கினதுனால 280 ருபீஸ்க்கு நான் வந்துட்டு செட் ஆஃப் 2 வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஒன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்துட்டு ப்ரௌன் கலர். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே இதோட கண்டிஷன் தெரியும் உங்களுக்கு, நான் இதை எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒயிட் கலர் வந்துட்டு எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மனசே வரல, அப்படியே வந்துட்டு வெள்ளையாக புத்தம் புதுசாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒயிட்டை வந்துட்டு அவங்க கொடுத்த அதே பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். இந்த ப்ரௌனை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது ஒரு காரல் பிங்க் கைண்ட் ஆஃப் அ கலர், அதே எனக்கு வரல. ஸோ இந்த ரெண்டு கலர் தான் வந்துட்டு எனக்கு கிடச்சிது. ஸோ கட்டாயம் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்ரிடே பேசிஸில் வந்துட்டு மேக்கப் யூஸ் பண்ணுவீங்க, அது ஒரு சிம்பிள் மேக்கப்பாக இருக்கலாம் வந்துட்டு, இல்லை ஒரு கிளாம் ஹெவி மேக்கப்பாக இருக்கலாம், எதுனாலும் வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு உங்களோட ஸ்கின் கேரியை வந்துட்டு எதுவும் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிங்கனாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் என்ன தான் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு லிப்ஸ்டிக் ஸ்டெயின் மேக்கப் ஸ்டெயின்ஸ் இருக்குது அப்படின்னாலும், ஐ மீன் ரிமூவ் பண்ண பிறகு நீங்கள் அதாவது நார்மல் ஹேண்ட் வாஷ் இல்லை வந்துட்டு உங்களோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நீங்கள் ரின்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஜஸ்ட்டு உங்களுக்கு வாஷ் பேஷன்லேயே வந்துட்டு நீங்கள் இதை வாஷ் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு ஈஸியாக ரிமூவ் ஆகிடுது, எல்லா மேக்கப் ரெசிடியூவும் போயிடுது. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, எக்கோ ஃப்ரெண்ட்லியும் கூட, செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட். இப்போ இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பிக் பண்ண ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால் ஹேங்கிங். ஸோ இதுதான் அது, ஒரு க்யூட்டான வந்துட்டு ஒரு கேக்டஸ். ஸோ இது கீழே வர ஒரு மோட்டிவேஷ்னல் கோட் மாதிரி இருக்குது, ப்ளூம் வேல்யூ பிளான்டட். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் வந்துட்டு இந்த சன்கிளாஸஸோட இது போட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதுக்கு நான் ஒரு பேர் கூட வச்சுட்டேன், ஸோ இது பேர் வந்துட்டு ஹாப்பி. ஸோ இது என் ரூமில் தான் இருக்குது இப்போ. இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு திக்கான கார்ட்போர்ட் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை வந்துட்டு சானிடைசர் வச்சும் வந்துட்டு கிளென்ஸ் பண்ணே வந்துட்டு எதுவும் ப்ராப்ளம் ஆகலை, பெயிண்ட் எதுவும் வந்துட்டு என்ன சொல்கிறது ரிமூவ் ஆகலை, இல்லை எதுவும் அழிஞ்சு போகலை, ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சணல் கயிறு, ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஹேங் பண்ணுறதுக்கு. இந்த கயிறும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வெயிட்டை தாங்குது. ஸோ இதோட நல்ல திக்கான கார்ட்போர்ட் மெட்டீரியல், உங்களுக்கு உடையாது, மறக்க முடியாது. ஸோ லாங் லாஸ்டிங்காக இருக்குது உங்களுக்கு, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது என் ரூமில் இது இப்போ. ஸோ மீட் மிஸ் ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம்க்கு நம்ம மூவ் ஆன் ஆகலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியான் சைன் வந்துட்டு பிக் பண்ணேன். ஸோ இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியான் சைன்ஸ் அந்த நியான் லைட்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நியான் லைட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லவ் அப்படிங்கிற ஒரு நியான் சைன் வந்துட்டு பிக் பண்ணேன். இன்னும் நிறையா இருக்குது, கேக்டஸ் மாதிரி இருக்குது, பைனாப்பிள் மாதிரி இருக்குது, ஃப்ளெமிங்கோ மாதிரி இருக்குது, நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணலாம். நான் செல்ஃப் லவ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்மால் இண்டிகேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லவ் அப்படிங்கிற திங் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி யூஎஸ்பியோட
அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பிளக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது க்ளோ ஆகும். நான் உங்களுக்கு அப்புறமேட்டு பிளக்இன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த பிளக்இன் கிளிப் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெண்டு இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு செவுத்துல வந்துட்டு ஆணி அடிச்சு நீங்க மாட்டிக்கிறதுக்கு. சப்போஸ் நீங்க ஆணி அடிக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஈவன் வந்துட்டு கமாண்ட் ஹுக் கூட யூஸ் பண்ணி நீங்க இதை ஹேங் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஜஸ்ட் ஸ்டிக்கி டேப் வந்துட்டு பின்னாடி நீங்க இதை லைட்டா ரெண்டு மூணு இடத்துல ஒட்டிட்டு நல்ல ஒரு 3M அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி டேப் டபுள் சைடட் டேப் வந்துட்டு நீங்க ஒட்டிட்டு செவுத்துல ஒட்டினீங்கனாலும் இது இருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்டீல் ரேக் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்துட்டு 2 டயர் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 3 டயர் கூட அவைலபிளாக இருக்குது. நான் பிக் பண்ணியிருக்க கலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிளாக். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் எனக்கு பிளாக் கலர் தான் வேணும்னு நான் பிக் பண்ணேன். இது நல்லா ஹெவியாகவும் இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ நான் இதை என் டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் ஈவன் இதை வந்துட்டு உங்கள் வாஷ் பேஷன் ஏரியா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து கிச்சனுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அம்மா கிச்சனுக்காக ஒன்று வாங்கினாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எங்கே வேணால் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு நான் வாங்கியிருக்கிறது 2 டயர். இது வந்துட்டு அதாவது 2 அடுக்கு இருக்க மாதிரி இன்னும் 3 அடுக்கு இருக்க மாதிரியும் இருக்குது. நீங்கள் உங்கள் கன்வீனியன்ஸ் எவ்வளோ வேணும் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்குங்கிறது பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் பிக் பண்ணேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்னேக் பிளான்ட். ஒரு ஒயிட் கலர் வாஸில் அப்படியே வந்துட்டு இன்சர்ட் ஆன மாதிரி இருக்குது. இதை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நல்ல ஒரு ஹைட்டான ஸ்னேக் பிளான்ட். ஸோ பாருங்கள் எவ்வளோ நீட்டும் இருக்குது. 80 சென்டிமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன் இது டோட்டலாக. ஸோ ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நான் மேபி என் பேக்ரவுண்டில் எங்கேயாச்சும் நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். சப்போஸ் வந்துட்டு உங்கள் ரூமில் ரொம்ப சன்லைட் இல்லை, உங்களால் பிளான்ட்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸில் வந்துட்டு ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வரைக்கும் இருக்கும். இது நீங்கள் அப்பப்போ வந்துட்டு சோப் வாட்டர் இல்லை ஜஸ்ட் பிளெயின் வாட்டர் ஒரு துணியில் தொட்டுன்னு நீங்கள் இந்த மாதிரி இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு டஸ்ட் அண்ட் டர்ட் இல்லாமல் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் சைஸில் வேறு இருக்குது. ஸோ குட்டி இருக்குது, பெருசு இருக்குது. ஸோ பார்க்க ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜூட் பிளான்ட் ஹோல்டர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஐ மீன் பிளான்டர் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச் இது. ஸோ இது செட் ஆஃப் 3 வந்துட்டு நான் பிக் பண்ணேன். ஸோ ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன், 2 ஆல்ரெடி செடி இருக்குது. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் டிப் ட்ரே வச்சு அது மேலே நீங்கள் செடி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வைக்கிறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அதில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு 8 இன்ச் இதோட டயமீட்டர். இதே வந்துட்டு 10 இருக்குது, 12 இருக்குது. ஒரு நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஹோ வைப் கொடுக்கறதுக்கு, ஒரு ஏர்தி டச் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேங்கிங் தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுதான் அது. ஸோ என்னோட ரூம் தீம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ளூ கலர். ஸோ இந்த ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ தான் வந்துட்டு என்னோடய ரூம் தீம். ஸோ அதனால வந்துட்டு இது பர்ஃபெக்டாக என் ரூமுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ரோப் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. 270 ருபீஸ் தான் நான் இதை பிக் பண்ணேன். ஆனால் இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் ஏறி இருக்குது. 380 or 400 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேக் பிளான் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்துட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மணி பிளான்ட் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ராடான லீவ்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன பாட். ஸோ இந்த பிளான்ட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இது வந்து இப்படி ஃபிக்ஸ்டாக இல்லை. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இது ரொட்டேஷன்லேயே இருக்குது. ஸோ அது எனக்கு அவ்வளோக்கு பிடிக்கல. ஸோ அதனால வந்துட்டு இதை ஹைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூட் பிளான்டர் வச்சு நான் ஹைட் பண்ணிடுவேன். அதுக்குள்ளே இதை வச்சுருந்தேன். ஸோ அப்போ பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ். ஸோ கட்டாயம் இந்த ஹால் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எல்லா ஐட்டம்ஸோட பர்ச்சேசிங் லிங்க்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரிமைண்டர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே என் வீடியோவை பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலையா, ப்ளீஸ் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ், உங்களோட ஃபியூச்சர் வீடியோ ரிக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ இல்லை பிளாகில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.